ஊரடங்கால் தொழில்கள் பாதிக்காமல் இருக்கவும் மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தை அதிகரித்து சுயசார்புடன் நாடு வெற்றி நடை போடவும் 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு பொருளாதார திட்டம் அறிவிப்பு. தலைவர்களுடனான சந்திப்பு, அரசியல் நிகழ்வுகள், பிறந்தநாள் வாழ்த்துகள், இயற்கை சம்பவங்கள், விபத்துக்கள், மனதை வருடிச் செல்லும் நடப்புகள் என இந்த வாரமும் எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்தேறியுள்ளன. அவற்றின் தொகுப்பை உள்ளடக்கிய இந்தியா இந்த வார நிகழ்ச்சி. காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்பதற்கு ஏற்ப மக்களை காத்து அவர்கள் வாழ்வுக்கு வழி செய்து நாட்டை முன்னேற வைக்க வேண்டியது அரசின் கடமை. அந்த வகையில் நாட்டில் கொரோனா ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு பொருளாதார திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நாடு தழுவிய பொது முடக்கத்திற்கு பிறகு 5வது முறையாக செவ்வாய் என்று தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்றினார். அப்போது கடந்த 4 மாதங்களாக கொரோனாவிடமிருந்து மக்கள் உயிரை காப்பாற்ற உலக நாடுகள் போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார். சீனாவில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டபோது இந்தியாவில் தற்காப்பு கவசங்கள் ஒன்று கூட தயாரிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது 2 லட்சம் கவச உடைகளும் 2 லட்சம் 85 முகக்கவசங்களும் நாள்தோறும் தயாரிக்கும் நிலைக்கு உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். உலக அளவில் ஒப்பிடும்போது இந்தியாவில் கொரோனாவின் பாதிப்பு குறைவுதான். நாம் உலகிற்கே முன்மாதிரியாக இருந்து வருகிறோம் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுடையது என நாம் கேட்டு வருகிறோம். எனவே நாம் சுயசார்புடைய நாடாக மாற வேண்டும் என வலியுறுத்தினார். பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள், விவசாயிகள், தொழில்துறை ஆகியவற்றை ஊக்கப்படுத்த 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு சலுகை திட்டத்தை பிரதமர் அறிவித்தார். கரீப் கரீப் 20 லாக் கரோட் ரூபாய் பேக்கேஜ் பாரத் கி ஜிடிபி கா கரீப் கரீப் 10% ஹை. இன் சப்கே ஜரியே தேஷ் கே விபின் வர்கோ கோ ஆர்த்திக் வவஸ்தா கி கடியோ கோ 20 லாக் கரோட் ரூபாய் கா சம்பல் மிலேகா, சப்போர்ட் மிலேகா. கொரோனா மூலமாக காலம் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்துள்ளது. உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தியிருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். 4வது கட்ட ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து வரும் 18ஆம் தேதிக்கு முன்னரே அறிவிக்கப்படும் எனவும் அப்போது அனைத்து மாநில அரசுகள் வைத்த கோரிக்கைகளும் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவை மிகப்பெரிய வளர்ச்சி நாடாக மாற்றுவது உறுதி என்ற பிரதமர் மோடி, இந்த துயர நேரத்திலும் அதனை சாதித்து காட்டுவோம் என்றார். பிரதமர் உத்தரவிட்டபடி 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு பொருளாதார திட்டத்தை செயல்படுத்தும் துறைவாரியான அறிவிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். அதை செயல்படுத்தும் பொறுப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்றுக்கொண்டு துறைவாரியாக நிதி ஒதுக்கி 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தும் விவரங்களை அறிவித்துள்ளார். நாடு ஏற்றம் பெற ஏழை எளிய மக்கள் முதல் பெருந்தொழில் நிறுவனங்கள் வரை இந்த சிறப்பு திட்டத்தால் பயனடையும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதாவது தொடர்ந்து 3 நாட்களாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பிணை எதுவுமின்றி 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டுக்காக அக்டோபர் 31ஆம் தேதி வரை கடன்கள் வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் 45 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். So for them, through a subordinate debt provision, we want to provide about 20,000 crore liquidity. 2 lakh MSMEs are likely to benefit from this. The functioning of the MSMEs which are NPA or are stressed, all of them will be eligible. For this subordinate debt-based scheme, NPAs or stressed MSMEs will all be eligible for this. The government will be providing about a 4,000 crore as the as its contribution to the CGT MSE, the Credit Guarantee Trust, and they will be then able to provide the partial credit guarantee support to the banks, as a result of which stressed and NPA MSMEs will immediately benefit.
நாடு முழுவதும் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர், விவசாயிகள் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு கடந்த 2 மாதங்களில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பொதுத்துறை வங்கிகள் கடனுதவி வழங்கியிருப்பதாக கூறிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 8ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், சில்லறை வியாபாரிகள், வேளாண் துறையினர் மற்றும் பெருந்தொழில் நிறுவனங்களின் 46,74,000 வங்கிக் கணக்குகளில் 5,95,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கு 118,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு நபர் ஒருவருக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமையுடன் 1 கிலோ பருப்பு வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் கடனட்டை திட்டத்தில் இடம்பெறாத சுமார் 2.5 கோடி விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கும் திட்டத்திற்கான விவரங்களையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். இத்திட்டத்தில் புதிதாக மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போரும் சேர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சாலையோர வியாபாரிகளுக்கு எளிய முறையில் கடன் வழங்கும் புதிய திட்டம் ஊரடங்கிற்கு பின் அமல்படுத்தப்படும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற ஏழைகள் பயன்பெறும் வகையில் குறைந்த செலவிலான வாடகை வீட்டு வசதி திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பிறகு குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து 74,300 கோடி ரூபாய் அளவுக்கு விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் மூலம் 18,700 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 6,400 கோடி ரூபாய் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். The minimum support price purchases to an extent of 74,300 crores had taken place during the lockdown. 74,300 crores of purchases based on minimum support price happened during the lockdown, and also 18,700 crores have been transferred to the accounts of farmers directly into their accounts under the scheme PM Kisan Samman, and that is only during the 2 months. And then Fasal Bima Yojana claim payments have been cleared to the extent of 6,400 crores in the last 2 months. ஊரடங்கு காலத்தில் பால் பொருட்களின் தேவை 25% வரை குறைந்திருப்பதாக கூறிய அவர், பால் வள கூட்டுறவு சங்கங்களுக்கு ஆண்டுக்கு 2% வட்டி தள்ளுபடி அளிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலை மேம்படுத்த 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும், இதன் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்புகளால் 55 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். A new scheme also was utilized for interest subvention of about 2% per annum for dairy cooperatives. Additionally, 2% per annum of interest subvention also was provided to incentivize prompt payment, repayment and interest servicing. So, and this scheme is further to be continued, and this is expected to unlock 5,000 crores of additional liquidity benefiting 2 crore farmers. Is for activities related to marine inland fisheries and also aquaculture, this money would be provided. We expect it will give employment for about 55 lakhs of people, and it will help in doubling India's export to reach 1 lakh crores. We also hope that this will bring in better standards in traceability, laboratory networks will be provided, fishing vessels, new fishing vessels can be given for fishermen and so on, new fishing harbors can also be built. மேலும் தேனி வளர்ப்புக்கு 500 கோடி ரூபாய் வழங்கப்படும், மருத்துவ மூலிகை சாகுபடிக்கு 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். இழுத்து ஒலி எழுப்பி புழுதியை பரப்பியபடி நீண்ட தொடராய்ச் செல்லும் ரயில் வண்டிகளை இப்போது தண்டவாளங்கள் பார்ப்பது அரிதாகிவிட்டது. கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து ரயில்வே இன்னும் மீண்ட பாடில்லை.
கொத்து கொத்தாய் மக்கள் பயணம் செய்யும் இந்த ரயில்கள் சப்தமின்றி ஓரங்கட்டி நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனாலும் வெளிமாநிலங்களில் பல்வேறு காரணங்களால் சென்றவர்கள் மீண்டும் சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக தில்லி, சென்னை உள்ளிட்ட நாட்டின் முக்கிய தலைநகரங்களுக்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய சிறப்பு ரயில்கள் இந்த வாரம் இயக்கப்பட்டன. புதுதில்லியிலிருந்து பெங்களூரு, பிலாஸ்பூர், திப்ருகர் ஆகிய நகரங்களுக்கு 3 சிறப்பு ரயில்களும், ஹவுரா, பாட்னா, பெங்களூரு, மும்பை சென்ட்ரல் மற்றும் அகமதாபாத் ஆகிய இடங்களிலிருந்து புதுதில்லிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்த பயணிகள் உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டுடன் வந்தால் மட்டுமே சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சென்னை, புதுதில்லி இடையே வாரம் இருமுறை ராஜதானி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பின்படி புதுதில்லியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்பட்ட ரயில் சென்னைக்கு வந்தபோது அதிலிருந்த பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு வழியாக தில்லியிலிருந்து சென்னை வந்துவிட்டது மிக்க மகிழ்ச்சி என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படவில்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இயக்கப்பட்டு பிரிந்து கிடந்த குடும்பங்களை ஒன்றிணைக்க வழி செய்துள்ளது என்றால் மிக இல்லை. இந்தியாவின் கட்டமைப்பே கிராமங்கள்தான். இந்த கிராமங்களில் கொரோனா பாதித்து விடாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா காலத்தில் மாநிலங்களில் என்ன நிலைமை உள்ளது, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறியும் வகையில் அந்தந்த மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தேவைகளை கேட்டறிந்தார். 5வது முறையாக முதலமைச்சர்களுடன் அவர் இந்த கலந்தாய்வை நடத்தினார். இதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கொரோனா தாக்குதலில் இருந்து இந்தியா வெற்றிகரமாக தன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாக உலக நாடுகள் அனைத்தும் கருதுகின்றன என்று குறிப்பிட்டார். இதில் மாநில அரசுகள் மிகப்பெரிய பங்காற்றியுள்ளன என்று பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். சமூக இடைவெளியை எங்கெங்கு பின்பற்றவில்லையோ அங்கெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது நம்முன் உள்ள மிகப்பெரிய சவால், ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்திய போதிலும் கொரோனா தொற்று கிராமப்பகுதிகளுக்கும் பரவவிடாமல் உறுதி செய்வதுதான் என்றார். இந்த ஆலோசனையில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான மருத்துவ உபகரணங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஏதுவாக 2,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சென்னையிலிருந்து பிற இடங்களுக்கும் மற்ற இடங்களிலிருந்து சென்னைக்கும் இம்மாத இறுதி வரை ரயில் மற்றும் விமான போக்குவரத்துக்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார். கோவிட்-19 பாதிப்புகள் தொடர்பான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி மாநிலம் வாரியாகவும் மத்திய அரசின் துறை வாரியாகவும் தொடர்ந்து பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கும் நிலையில் வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர் தொலைபேசி வாயிலாகவும் காணொலி மூலமாகவும் தொடர்பு கொண்டு நாட்டு நலன் கருதி பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசி வருகிறார். அதன்படி இத்தாலி பிரதமர் ஜூசப் கான்டேவுடன் கொரோனா தொற்று பாதிப்புகள் மற்றும் கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார தாக்கம் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியாவிலும் இத்தாலியிலும் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள பாதிப்பை தொடர்ந்து தவிக்கும் இரு நாட்டினரையும் பரஸ்பரம் அனுப்பி வைப்பதற்காக இரு தலைவர்களும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இத்தாலிக்கு தேவைப்படும் அத்தியாவசிய மருந்து பொருட்களை அளிக்க தொடர்ந்து இந்தியா உதவும் என்று அந்நாட்டு பிரதமரிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்ததாகவும் அந்த தகவல் தெரிவிக்கிறது. இதுபோன்று ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேலுடன் இந்த வாரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர், இந்தியாவிலும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலும் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். அத்தியாவசிய மருந்து உற்பத்தி பொருட்கள் அளிப்பதை உறுதி செய்திருப்பதற்காகவும் தொற்றை எதிர்கொள்வதில் பரஸ்பரம் ஒத்துழைப்புக்காகவும் இரு தலைவர்களும் பாராட்டுகளை பரிமாறிக்கொண்டனர். இதுபோன்று பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க தகவல் தொழில்நுட்பத்துறை தொழிலதிபரும் மிலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையின் இணைத்தலைவருமான பில்கேட்ஸுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடினார். உலக அளவில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்தும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அதனை எதிர்த்து போராடி வருவது குறித்தும் இந்த ஆலோசனையின் போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை தனது சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் உலக நாடுகளுக்கு விரிவான பயிற்சிகளை அளிக்க விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையாடலின் போது குறிப்பிட்டார்.
கண்ணுக்கு தெரியாத கிருமி மனித குலத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவில் 75,000 மேற்பட்டோர் அந்நோயின் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் கொரோனா தொற்று பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய கோபாஸ் 6800 என்ற புதிய பரிசோதனை கருவியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தேசிய நோய் தடுப்பு மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்பட்ட முதலாவது கருவி இதுவேயாகும். அந்த கருவி அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் அங்குள்ள பரிசோதனை ஆய்வகங்களையும் பார்வையிட்டு தற்போது மேற்கொள்ளப்படும் பரிசோதனை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். ரோபோக்கள் உதவியுடன் முற்றிலும் தானியங்கியாக செயல்படும் அதிநவீன கருவியான கோபாஸ் பயன்படுத்தப்படுவதால் தொற்று பரவல் தடுக்கப்படுவதுடன் சுகாதார பணியாளர்களுக்கும் பெரிதும் உதவியாக அமையும் என்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை நாள் 1 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனைகளை செய்யக்கூடிய வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறினார். முன்னதாக ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய மாநிலங்களில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து அந்த மாநில அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவை பொறுத்தவரை தொற்று பாதிப்பு இரட்டிப்பாகும் விகிதம் 10.9% குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். இதற்கிடையே G20 நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான காணொலி காட்சி மூலமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எதிர்கொள்ளும் சிரமமான நிலையை முடிவுக்கு கொண்டுவர உறுதியான உடனடி நடவடிக்கைகளை எடுப்பதில் G20 நாடுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன் எப்போதும் இல்லாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதால் அதனை எதிர்கொள்ள அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைப்பை கொண்டு செயல்படுவதுடன் தங்களின் விரைவான பங்களிப்பை நல்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். சிகிச்சை மற்றும் சுகாதார வல்லுநர்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் தேவைப்படும் நாடுகளுக்கு அவற்றை அளிக்க G20 நாடுகள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தீயாக பரவுவதால் தான் பொய் தகவல்களை வதந்தி என்கிறோம். இப்படித்தான் வதந்திகள் பல சிக்கல்களையும் ஏற்படுத்திவிடும். இந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பற்றி பரப்பப்பட்ட வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவரே விளக்கமளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆம், தமது உடல்நிலை குறித்து வெளியான தகவல்கள் வதந்தி என்றும் தாம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமக்கு எந்த நோய் பாதிப்பும் இல்லை என்றும் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்கள் வெறும் வதந்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக உலக நாடுகள் போராடி வரும் இந்த நெருக்கடியான நேரத்தில் நாட்டின் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் தாம் தீவிர பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள அமித்ஷா இதுபோன்ற வதந்திகளில் கவனம் செலுத்தவில்லை என்று விளக்கமளித்துள்ளார். எனினும் இது பற்றிய தகவல் தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதால் விளக்கமளிக்க நேரிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அமித்ஷா உடல்நிலை பற்றிய வதந்திக்கு BJP தலைவர் JP நட்டா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமித்ஷாவின் உடல்நிலை பற்றி சமூக ஊடகமான ட்விட்டரில் வதந்தி பரப்பியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அகமதாபாத் மாநகர காவல்துறையின் குற்றப்பிரிவு சிறப்பு ஆணையர் அஜய் தோமர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். வதந்தியை பரப்புவானேன், இப்போது வழக்கை சந்தித்து சிறையில் இருப்பானேன்? தேசத்தை பாதுகாக்கும் பொறுப்பிலும் சுதந்திர போராட்ட நிகழ்வுகளிலும் பங்கெடுத்த தலைவர்களுக்கு இந்த தேசம் என்றும் கடமைப்பட்டுள்ளது. அவர்களின் பிறந்த நாள்களில் தலைவர்கள் மரியாதை செய்வது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் இந்த வாரம் மன்னர் மகாராணா பிரதாப் சிங் மற்றும் கோபாலகிருஷ்ண கோகலே ஆகியோரின் பிறந்த நாளை இந்த வாரம் நாடு கொண்டாடியது. இந்நாளை ஒட்டி அவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மொகலாய படையெடுப்புக்கு எதிராக போரிட்ட ராஜஸ்தான் மாநிலம் மேவார் அரச பரம்பரையைச் சேர்ந்த மன்னர் மகாராணா பிரதாப் சிங்கின் 480th பிறந்த நாள். இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவின் தலைசிறந்த போர் வீரர்களில் ஒருவர் மகாராணா பிரதாப் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது தேசப்பற்றும் அசைக்க முடியாத துணிச்சல், வீரம், தலைமை பண்பு ஆகியவற்றுக்காக என்றும் நினைவு கூறத்தக்கவர் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மேவார் அரச குடும்பத்தின் 13th மகாராணா பிரதாப் இந்திய தாயின் தவப்புதல்வர் என்று கூறியுள்ளார். வாழ்நாள் முழுவதும் தேசப்பற்று, சுயமரியாதை மற்றும் வலிமை எந்த காலத்திலும் நாட்டு மக்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று
சுதந்திர போராட்ட வீரரும் சீர்திருத்தவாதியுமான கோபாலகிருஷ்ண கோகலேயின் 154வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். சுதந்திர போராட்ட காலத்தில் கோகலே தலைச்சிறந்த தலைமை பண்பை வெளிப்படுத்தியவர் என்றும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். இந்திய ஜனநாயகத்தின் அடையாள சின்னம் நாடாளுமன்றம். மக்கள் பிரதிநிதிகள் கூடி பேசி நாட்டை வழிநடத்தும் சட்டங்கள் திட்டங்கள் இங்குதான் உருவாக்கப்படுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாடாளுமன்ற முதல் அமர்வு தொடங்கி 68 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்ற மைய மண்டபத்திற்கு சென்றனர். மேலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலகங்களையும் அவர்கள் பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால், வி முரளிதரன் ஆகியோரும் பங்கேற்றனர். மாநிலங்கள் கவுன்சில் முதலாவது தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு தலைவர்களின் படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். நாடாளுமன்ற இரு அவைகளின் முதலாவது அமர்வின் போது ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றும் பல்வேறு நினைவுகளை வெங்கையா நாயுடுவும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் பகிர்ந்து கொண்டனர். நாடு சுதந்திரமடைந்த பின்னர் கடந்த 1952 மே 13 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முதலாவது அமர்வை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. என்னதான் சட்டம் போட்டாலும் மக்களாய் பார்த்து சட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து பின்பற்றினால்தான் எதையுமே நடைமுறைப்படுத்த முடியும். அது கொரோனாவுக்கும் பொருந்தும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே ஊரடங்கு முழுமையாக தளர்த்தப்படும் என்று சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் நோய் தொற்று பாதிப்பு படிப்படியாக உயர்ந்து அதன் பின்னரே குறையும் என்றும் அவர் கூறினார். கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காததே தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் மக்கள் நெரிசல் அதிகமாக இருப்பதும் தொற்று பரவுவதற்கு காரணம் என்று அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து 19 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் துணை இயக்குநர் பிரதீப் கவுர் தமிழகத்தில் அதிக கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். ஊரடங்கை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் முழுமையாக திரும்ப பெற முடியாது, படிப்படியாக மட்டுமே ஊரடங்கு தளர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசிடம் நிபுணர் குழு அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தில் தொழிற்சாலைகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், வல்லுநர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஊரடங்கிலிருந்து படிப்படியாக பல்வேறு தளர்வுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், தகுந்த பாதுகாப்புடன் தொழில்களை தொடங்குவதற்கு இதுவே உரிய நேரம் என்றார். 1500 தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே உற்பத்தியை தொடங்கி நாடு முழுவதற்கும் பொருட்களை அனுப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஏற்கனவே 101 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், மேலும் 200 கோடி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், இந்த சலுகைகளை தொழில்துறையினர் பெற்று பயன்பெறுவதற்கான நடைமுறைகளை ஆராய தலைமைச் செயலாளரிடம் அறிவுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். கொரோனா ஊரடங்கு முடிவடைந்த பிறகு தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து பரிசீலித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசு உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது. ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநரும் சென்னை பொருளாதார பள்ளியின் தலைவருமான சி ரங்கராஜனை தலைவராக கொண்ட இக்குழுவில் முன்னாள் தலைமைச் செயலாளர் என் நாராயணன், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பி துரைசாமி, வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் என் குமார், தொழிலதிபர்கள் ஏ வெள்ளையன், என் சீனிவாசன், வேணு ஸ்ரீனிவாசன், இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் பத்மஜா சுந்தரு, ஈக்யூடாஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் பி எஸ் வாசுதேவன், சென்னை ஐஐடி பேராசிரியர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட 24 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
இந்த குழுவின் முதல் கூட்டமும் சென்னையில் நடைபெற்றது. கொரோனாவால் மாநில அரசின் நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள விளைவுகளையும் இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து வரி உயர்வு உட்பட நிதிநிலையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு பரிந்துரைக்கும். ஒரு வழியாக 10ஆம் வகுப்பு தேர்வு அட்டவணை இந்த வாரம் வெளியிடப்பட்டுவிட்டது. திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி தேர்வுகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுவிட்டது. வரும் ஆனால் வராது என்ற நிலையில் இவ்வளவு நாட்களும் விடுமுறையில் இருந்த மாணவர்கள் இனி தேர்வு எழுதித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்து அதற்கு ஆயத்தமாகிவிட்டனர். ஊரடங்கு காலத்தில் தேர்வு எழுத நேரத்திற்கு செல்ல முடியுமா, எழுதிய பின் வீட்டிற்கு வர வாகன வசதி உண்டா என பெற்றோர்களும் மாணவர்களும் கவலைப்பட்ட நிலையில் அதற்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே தேர்வை நடத்த பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயிலும் சுமார் 12,000 பள்ளிகளும் தேர்வு மையங்களாக மாற்றப்பட உள்ளன. சமூக இடைவெளியை பின்பற்றி ஒரு அறைக்கு 10 மாணவர்களுக்கு மிகாமல் ஒதுக்கீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பள்ளிகளுக்கு தொலைவிலிருந்து வரும் மாணவர்களுக்கு பேருந்து வசதியும் உண்டு என்பது கூடுதல் செய்தி. 10ஆம் வகுப்பு தேர்வு நடப்பது உறுதியாகிவிட்ட நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் எப்போது நடக்கும் என்பது இன்னும் முடிவாகவில்லை. இது பற்றி விளக்கமளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன், கொரோனா ஒழிந்தால்தான் கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு நடத்த முடியும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். மனித உயிர்களை நோயிலிருந்து காக்கும் மருத்துவத்துறையின் இதயமாக கருதப்படும் செவிலியர்கள் தினம் இந்த வாரம் கடைபிடிக்கப்பட்டது. கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் செவிலியர்களின் செயல்பாட்டை அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான மே 12ஆம் தேதிதான் செவிலியர் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. தன்னலமற்ற பொதுநல தொண்டுக்கு உதாரணமாக விளங்கும் செவிலியர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மருத்துவமனைகளில் செவிலியர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டன. கொரோனா வார்டுகளில் சிகிச்சை அளித்த செவிலியர்களுக்கு பொதுமக்களே மலர்தூவி வாழ்த்து மழை பொழிந்தனர். இந்த வாரத்தில் உலக குடும்ப தினமும் கொண்டாடப்பட்டது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பொன்மொழிக்கேற்ப நம் பாரத நாட்டில் அன்று கூட்டு குடும்பங்கள் சிறப்பாக இருந்தன. இன்று தனி குடும்பங்களாக பிரிந்துவிட்ட இந்த நேரத்தில் இந்த குடும்ப தினம் பழைய மரபுகளை மீண்டும் கொண்டு வர உதவும் என ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர். அக்னிவெயில் சுட்டெரிக்கும் நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ளது ஆம்பன் என்ற புயல். ஆனால் இந்த புயலால் தமிழகத்திற்கு அதிக மழைக்கு வாய்ப்பில்லை என்பது சற்று வருத்தம் அளிக்கும் செய்தியாகும். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆம்பன் புயலாக மாறி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் தெரிவித்தார். இந்த புயல் ஆந்திரா நோக்கி நகர்ந்தால் தமிழகத்திற்கு மழை பெய்யும் என்றும், வங்கதேசம் நோக்கி நகர்ந்தால் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் கூறிய புவியரசன் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். எனினும் தற்போது தமிழகத்தின் பல இடங்களில் வெப்பசலன மழை பெய்யும் என்றார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இது வரும் 17ஆம் தேதி வரை வடமேற்கு திசையில் நகர்ந்து 18ஆம் தேதி வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக 18-19 தேதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 75-85 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 95 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு மீன்பிடி செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே அகில இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 4 நாட்கள் தாமதமாக ஜூன் 5ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி மழை தொடங்கும். அந்தமான் அருகே ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் சற்று தாமதம் அடைந்துள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.